கேப்டன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நந்திதா ஸ்ரீ. இன்னைக்கு நம்ம மாலை நேர யோகாசனத்தில் என்ன யோகா பார்க்க போகிறோம்னா நவுகாசனா, போட் போஸ். இப்போ நம்ம நவுகாசனா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் காலை நல்லா ஸ்ட்ரைட்டாக நீட்டி வச்சுட்டு ரிலாக்ஸ்டாக படுத்துக்கணும். இப்போ நார்மல் ப்ரீத்தில் லைட்டாக இன்ஹேல் பண்ணி ஃபஸ்ட்டு உங்களோட பாடியை வந்து ஷிஃப்ட் பண்ணணும் மேலே. அதுக்கப்புறம் பொறுமையாக உங்களோட காலை தூக்கணும். இதில் ஏற்படுற வைப்ரேஷன்ஸ்னால தான் நம்மளுக்கு ஃபேட் ரெடியூஸ் ஆகும். ரிலாக்ஸ். இது முக்கியமாக ப்ரெக்னென்ட் லேடிஸ் பண்ணவே கூடாது. அதே மாதிரி ஸ்லிப்டு டிஸ்க் இருக்கவங்க, சியாட்டிக்காக இருக்கவங்கலாம் இந்த ஆசனாவை பண்ணக்கூடாது. ரிலாக்ஸ். இதில் ஸ்டார்டிங்கில் நம்ம 30 செகண்ட்ஸ் நிற்க ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் போக போக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். வைப்ரேஷன்ஸ் வர வரைக்கும் நம்ம இந்த ஆசனால ஸ்டே பண்ணணும். ரிலாக்ஸ். நார்மல் ப்ரீத்தில் இருக்கணும். அப்போ தான் நம்ம மசில் கான்ட்ராக்ட் ஆனதுலாம் ரிலாக்ஸ் ஆகும். இப்போ நம்ம நவுகாசனா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். அண்டத்தோட பெனிஃபிட்ஸ் பார்ப்போம். இது முக்கியமாக நம்மளுக்கு டீப் ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். இந்த ஆசனா பண்ணுறது மூலிமா நம்மளுக்கு ஏற்படுற வைப்ரேஷன்ஸ் மூலிமா நம்மளோட பாடி ஃபேட் வந்து ரெடியூஸ் ஆகும். அதே போல் நம்மளுக்கு எப்போல்லாம் சோம்பேறித்தனமாக ஃபீல் பண்ணுறோமோ இந்த ஆசனா பண்ணுறது மூலிமா நம்மளுக்கு புத்துணர்ச்சி கிடைக்கும். இந்த ஆசனா நம்மளோட லைஃப் பேலன்சிங் ஆசனான்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த ஆசனா மூலிமா நம்மளுக்கு பேலன்சிங் பவர் இன்க்ரீஸ் ஆகும். இது நம்மளோட பிளட் சுகர் லெவலை வந்து ரெகுலேட் பண்ணும். இந்த ஆசனா பண்ணுறது மூலமா நம்மளுக்கு இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். இன்னைக்கான ஹெல்த் டிப்ஸ் என்னென்னா ஆயில் மசாஜ். நம்ம வீக்லி டுவைஸ் ஆயில் மசாஜ் பண்ணுறது மூலிமா நம்ம ஸ்கின்ல இருக்க டெட் செல்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகும். அதே மாதிரி நம்மளோட ஸ்கின்னை வந்து க்ளோ பண்ண வைக்கும். இது ஆயில் மசாஜ் எடுக்கிறது மூலிமா நம்மளோட பாடியில் இருக்க பிளட் சர்க்குலேஷன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இது மூலிமா நம்மளோட இம்யூனிட்டி பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்போ நம்ம நவுகாசனா எப்படி பண்ணுறது அண்ட் அதோட பெனிஃபிட்ஸ் பார்த்தோம். அதோட ஒரு சின்ன ஹெல்த் டிப்பும் பார்த்தோம். இதே போல் இன்னொரு ஆசனத்தோட அடுத்த எபிசோடில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.